13 என்ற எண்ணுக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய்க்குமான தொடர்பு அபரிமிதமானது. வழக்கமாக 13 என்பதை ராசி இல்லாத எண் என்று சொல்வார்கள். முதல் முறை 13 தினங்களும் அடுத்த முறை 13 மாதங்களும் பிரதமராக நெட் பிராக்டிஸ் செய்த பிற்பாடுதான் மூன்றாவது முறை முழுவதுமாக 5 காலம் இந்திய பிரதமராக பதவி வகித்தார் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அப்படி பார்த்தால் அந்த 13 எனும் எண் அவர் அளவில் ராசியான எண் என்று சொல்லலாம் அல்லவா? மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் 1924 வருடம் டிசம்பர் மாதம் 25 நாள் பிறந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய். அவருடைய தாத்தா பண்டிட் ஷாம்லால் வாஜ்பாய் ஒரு புலவர். அவரது தாய் கிருஷ்ணா தேவி, தந்தை கிருஷ்ணா பிகாரி வாஜ்பாய். அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், மேலும் அவர் ஒரு கவிஞரும் கூட. வாஜ்பாய் தன் பரம்பரை பரிசாக தானும் கவிதைகளின் மேல் தீராத தாகமும் தணியாத ஆர்வமும் கொண்டவராக விளங்கினார். நிறைய கவிதைகளை வாஜ்பாய் எழுதியுள்ளார். அடிப்படையில் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் என்று அழைக்கப்படுவதையும் கவிஞர் என்று அறியப்படுவதையும் பெரிதும் விரும்பியிருக்கிறார் அடல் பிகாரி வாஜ்பாய். 1942 வெள்ளையினே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டதுதான் வாஜ்பாய் தன் வரலாறை தொடங்கிய காலம். 1942 தன் மனதில் பற்ற வைத்துக் கொண்ட விடுதலை வேள்வியை விடுதலை பெற்ற பிறகே தனித்துக் கொண்டார் அடல் பிகாரி வாஜ்பாய். சட்டம் மற்றும் அரசியல் பாடங்களை படித்த மாணவரான அடல் பத்திரிகையாளராக தன் பணியை தேர்ந்தெடுத்து இயங்கியவர். அதன் பின்னரே அவர் பாரதிய ஜனசங்கத்தில் 1951 சேர்ந்தார். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்ற பெயரிலான RSS அமைப்பின் அரசியல் அணியாக பாரதிய ஜனசங் எனும் அமைப்பு 1951 அமைக்கப்பட்டது. இந்தியாவை இந்து கலாச்சாரத்துடனான மறுகட்டமைப்பு செய்து புத்துருவாக்கம் செய்வதே RSS அமைப்பின் அடிப்படை நோக்கமாகும். அதுவே BJS அமைப்பின் முன்னெடுப்பாக இருந்தது. நாடெங்கிலும் பல இளைஞர்களும் ஆர்வத்தோடு அந்த கட்சியில் சேர்ந்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் மிதமான போக்கை விரும்பாதவர்கள் பலருக்கும் பாரதிய ஜனசங்கம் முன்வைத்த அதிரடி அரசியல் ஆர்வம் தருவதாக அமைந்தது. அப்படியான காலகட்டத்தில்தான் மெல்ல மெல்ல வாஜ்பாய் புகழ் வட மாநிலங்களில் பரவ துவங்கியது. மிக உன்னதமான சொற்பொழிவாளராகவும் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். எளிமையான உதாரணங்களும் ஆழமான விளக்கங்களும் கொண்ட தன் உரைகளால் மக்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைவராக வாஜ்பாய் வளர்ந்து வந்தார். BJS அமைப்பானது 1967 வட இந்தியாவில் இந்தி பேசுவோர் வசிக்கின்ற மாநிலங்களில் எல்லாம் கணிசமான ஆதரவோடு வலுவாக காலூன்றியது. அடுத்த 10 கடினமான அரசியல் சூறாவளி காலம், எமர்ஜென்சி, இவற்றுக்கெல்லாம் அப்பால் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் BJS உள்ளிட்ட 3 வெவ்வேறு அரசியல் அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஜனதா கட்சி என்ற பெயரில் மத்திய அரசை அமைத்தன. 1967 முதல் 1969 காலகட்டத்தில் இந்தியாவின் துணை பிரதமராக விளங்கிய திரு மொரார்ஜி தேசாய் 1977 முதல் 79 வரையிலான காலகட்டத்தில் இந்திய பிரதமராக பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அடல் பிகாரி வாஜ்பாய். மொரார்ஜி தேசாயின் தன்னிகர் இல்லாத தளபதியாக வாஜ்பாய் விளங்கினார். இவருடைய நம்பிக்கைகளும் சித்தாந்தங்களும் ஒன்றுபட இருந்தன. மொரார்ஜியின் ஆட்சி திறன் மீது வாஜ்பாய் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவருடைய ஆட்சி காலம் நெடுநாட்கள் நீடிக்கவில்லை என்கிற வருத்தம் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு எப்போதும் உண்டு. ஒரு வகையில் மொரார்ஜி தேசாயின் கனவை சிதறாமல் தானும் நிறைவேற்றுவதை தன் கடமையாக கருதினார் வாஜ்பாய். 1977 மத்திய அமைச்சராக விளங்கிய வாஜ்பாய் ஐநா சபையில் இந்தியில் பேசிய முதல் இந்திய அமைச்சர் என்ற பெருமையை பெற்றவராவார். அடல் பிகாரி வாஜ்பாய்க்கும் மொரார்ஜிக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. இருவருமே மந்திரியாகவும் பிரதமராகவும் பணியாற்றிய பெருமை கொண்டவர்கள். மொரார்ஜி அமைச்சரவையில் வாஜ்பாய் மந்திரியாக இருந்தார் போலவே ஜவஹர்லால் நேரு மந்திரி சபையில் மொரார்ஜி மந்திரியாக இருந்தவர். இருவரும் தங்கள் ஆட்சி காலத்தில் அணு ஆயுத பரிசோதனை செய்வதில் ஆர்வம் காட்டியவர்கள். இருவருமே 90 வயதை தாண்டி வாழ்ந்தவர்கள். இருவருமே பாரத ரத்னா விருது பெற்ற இந்திய வைரங்கள். 1980 RSS மற்றும் BJS இரண்டு அமைப்புகளுக்கு நடுவிலான பரிவர்த்தனைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக கட்சி வேறு RSS வேறு என்கிற இரண்டு முகங்களை முன்வைக்க அகில இந்திய அளவில் முன்னெடுப்புகள் நடந்தன. இதனை ஒட்டி அதுவரை பாரதிய ஜனசங்கம் என்று இருந்த அமைப்பிலிருந்து
மாற்றங்களை உள்ளடக்கிய புதிய அரசியல் அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்டது. அந்த கட்சியில் அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ணா அத்வானி மற்றும் முரளி மனோகர் ஜோஷி ஆகிய மூன்று தலைவர்களும் முக்கிய பொறுப்பினை வகித்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி என்று அறியப்பட்டவர். நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினரும் வாய் பிளந்து ரசிக்கும்படி அவருடைய உரைகள் வெகுவாக கவரும். எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் அது குறித்த ஆணித்தரமான தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் கொண்டு பேசுவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். அரை நூற்றாண்டு காலம் தன் சேவையை பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி தந்த மாபெரும் தலைவர் வாஜ்பாய். வேறு யாருக்குமே கிட்டிராத ஒரு சிறப்பு அவருக்கு இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் டெல்லி ஆகிய நான்கு மாநிலங்களிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெருமை கொண்டவர் வாஜ்பாய். 9 முறை பாராளுமன்றத்துக்கும் 2 முறை ராஜ்யசபாவுக்கும் தேர்வு செய்யப்பட்ட வாஜ்பாய் ஒரு பன்முக ஆளுமை. எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களானாலும் மதிக்கப்பட்ட அரசியல் ஆச்சரியம் வாஜ்பாயே சேரும். அவரை வெறுத்தவர்களே இல்லை என்ற அளவிற்கு குழந்தை மனம் கொண்டவர். திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னையே நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் என்றும் வாஜ்பாயை குறிப்பிடலாம். பல்வேறு நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் தலைவராகவும் செம்மையாக தனக்கு வழங்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றிய நல்லவர்தான் அடல் பிகாரி வாஜ்பாய். என்னதான் அமைதியின் திருவுருவாக கருதப்பட்டாலும் கூட 1998 இந்தியா பல முறை அணு ஆயுதங்களை பரிசோதனை செய்தது. அப்போதைய நாட்டின் தலைமகன் என்ற அளவில் அதற்கான மேற்கத்திய விமர்சனங்கள் அனைத்துக்கும் வாஜ்பாய் தான் பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. தன் மீது பிற நாட்டினரின் எதிர்மறை விமர்சனங்களை அவர் மறுக்கவும் இல்லை, பெரிதாக கவலை கொள்ளவும் இல்லை. தன் மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக பேசும் வழக்கம் கொண்டவர் என்பது அவருடைய பலம். அதுவே தன் மீதான அர்த்தமற்ற விமர்சனங்களுக்கு எந்த வகையிலும் ஒரு சின்ன எழுத்தை கூட பதிலாக தராமல் பெருமௌனம் காப்பதிலும் மனிதர் கில்லாடி. அவர்தான் அடல் பிகாரி வாஜ்பாய். ஒருபுறம் இந்தியாவில் நிகழ்ந்த வன்முறை செயல்கள் கடினமான காலத்தை உருவாக்குகிறார் போல தோன்றினாலும், இன்னொரு புறம் தன் ஆட்சி அதிகார காலத்தில் பாகிஸ்தானுடனான நெடுங்கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட வேண்டும் என்பதை அணையாத நெருப்பினவே அகத்தில் கொண்டிருந்தார் அடல் பிகாரி வாஜ்பாய். 2003 காஷ்மீர் விவகாரத்தில் நல்லதோர் நம்பிக்கைக்குரிய முடிவை எட்டிவிட பலமாக முயன்றார். வெறும் பேச்சுவார்த்தைகள் என்ற அளவோடு நிறுத்திக் கொள்ளாமல் பாகிஸ்தானுக்கு பேருந்தில் பயணம் செய்தார். 1999 பிப்ரவரி மாதம் 21 இரு நாடுகளுக்கிடையிலான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தில் இந்தியா சார்பாக பிரதமர் வாஜ்பாய் கையொப்பமிட்டார். 2 நாடுகளுக்கும் இடையிலான காலாகால பதற்றத்தை சென்ற நூற்றாண்டின் இறுதியில் வெகுவாக தணிப்பதற்கான நல்லிணக்க செய்கையாக உலக நாடுகள் பலவற்றாலும் பாராட்டப்பட்ட நிகழ்வாக இந்த உடன்படிக்கை அமைந்தது. இன்சானியாத், ஜமூரியாத், காஷ்மீரியாத் என்றும் முழங்கிய வாஜ்பாய் நிஜமாகவே ஒரு வித்தியாசமான தலைவர்தான். இதன் அர்த்தம் மனிதநேயம், மக்களாட்சி, காஷ்மீரியம் என்பதாகும். அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இந்தியா நல்லதொரு பொருளாதார ஏற்றத்தை கண்டது. முக்கியமாக சொல்வதானால் தகவல் தொழில்நுட்பத்துறை முன்னர் அறியாத ஏற்றத்தை கண்டிருந்தது. வாஜ்பாய் முன்வைத்த கொள்கைகளுக்கு பாராளுமன்ற தேர்தலில் போதிய ஆதரவில்லாமல் தேர்தல் தோல்வியடைந்த வாஜ்பாய் தன் பதவியினை ராஜினாமா செய்தார். இந்துத்துவ கொள்கைகளை முன்னிறுத்தி தன் தேர்தல் அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க துவங்கியது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அரசியல் போக்கினை முற்றிலுமாக எதிர்த்து தன் அரசியல் நகர்வுகளை முன்வைத்த அந்த கட்சி காங்கிரசின் நடவடிக்கைகள், கொள்கைகள் மற்றும் உள்நாட்டு அயல்நாட்டு தீர்மானங்கள் என எல்லாவற்றையும் கடும் கண்டனத்தோடு தன் அரசியலை நிகழ்த்திக் கொண்டிருந்தது. ராம ஜென்ம பூமி என்ற புனிதத்தை மீட்டெடுக்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை தன் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறச் செய்ததோடு அதனை நோக்கிய அரசியல் நகர்தல்களை முன்னெடுக்கவும் செய்தது. 1991 தேர்தலில் மக்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 117 இடங்கள் கிடைத்தது. அதோடு நில்லாமல் 4 ஆட்சியை கைப்பற்றிய பாஜக தன் எதிர்கால அரசியல் நகர வேண்டிய திசையை முற்றிலுமாக உறுதி செய்து கொண்டது. பாஜக தலைவர் லால் கிருஷ்ணா அத்வானி ரத யாத்திரை ஒன்றை மேற்கொண்டார். நாடு தழுவிய அளவில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்த கலவையாக கிடைத்தது. 1996 நடைபெற்ற தேர்தல்களில் பாஜக மக்களவையில் மிகப்பெரிய ஒற்றை கட்சியாக உருவெடுத்தது. ஜனாதிபதி இந்திய அரசை அமைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை அழைத்தார்.
545 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையில் ஆட்சி செய்வதற்கு தேவையான பெரும்பான்மையை திரட்ட முடியாததால் குறுகிய காலமே பதவியில் இருக்க முடிந்தது. 1998 பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் துணையோடு பெரும்பான்மைக்கு தேவையான பலத்தோடு தன் ஆட்சியை அமைக்க முடிந்தது. அந்த ஆண்டு மே மாதம் வாஜ்பாய் உத்தரவின் பேரில் இந்தியா நிகழ்த்திய அணு ஆயுத சோதனைகள் சர்வதேச அளவில் கண்டனங்களை பெற்றுத்தந்தது. 13 பதவியில் நீடித்த வாஜ்பாய் அரசை அதன் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொண்டதன் பேரில் நாடாளுமன்றத்தில் தன் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரசு ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனது. பாஜக 1999 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி NDA என்ற அமைப்பினை ஏற்படுத்தி போட்டியிட்டது. கூட்டணி 294 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக மட்டும் அதில் 182 இடங்களில் வென்றதோடு இந்த கூட்டணி ஆளும் பெரும்பான்மையை பெற்றது. கூட்டணியில் மிகப்பெரிய கட்சியின் தலைவராக வாஜ்பாய் மீண்டும் உருவெடுத்தார். காஷ்மீர் பிராந்தியத்தில் பாகிஸ்தான் உடனான நாட்டின் நீண்டகால மோதலை தீர்க்க வாஜ்பாய் முயன்றதும், தகவல் தொழில்நுட்பத்தில் இந்தியாவை உலகத்தின் ஆகச்சிறந்த நாடாக மாற்றியதும், நல்லதோர் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ததும் பாஜக ஆட்சியின் பலன்களாக விளைந்தன. என்றாலும் 2004 காங்கிரஸ் கட்சியின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பெரும்பான்மை பலத்தை பெற்றது. வாஜ்பாய் பதவி விலகினார். வாஜ்பாய் 2005 தன் அரசியல் ஓய்வை அறிவித்தார். பாஜக கட்சியின் மீது மற்ற தலைவர்கள் தொடங்கி கடைக்கோழி தொண்டன் வரைக்கும் நிரந்தரமாக மதிக்கிற நேசிக்கிற ஒரு தலைவராக வாஜ்பாய் இறுதி வரை விளங்கினார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவையில் கட்சிகளின் இடங்கள் 137 குறைந்தன. கட்சியின் எதிர்காலம் குறித்தும் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கான வழிமுறைகள் பற்றியும் நாடுதழுவிய அளவில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. வாஜ்பாய் தன் பரந்த அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் கட்சியின் எதிர்கால நன்மை கருதி திறந்த மனதோடு தன் அறிவுரைகளை வழங்கினார். கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சி புதியதோர் தலைமையை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தை அவரும் வலியுறுத்த தவறவில்லை. 2014 பாஜக கட்சிக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாக அமைந்தது. காங்கிரஸ் கட்சியின் மீதான அதிருப்தி காரணமாக குஜராத் மாநிலத்தின் நம்பிக்கை நட்சத்திரமான அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் திரு நரேந்திர மோடி பாஜக கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்துகிற அரசியல் முகமாக முன்னிறுத்தப்பட்டார். வாஜ்பாய் உட்பட கட்சியின் பெரும்பான்மை மேல்மட்ட தலைவர்களின் ஆசீர்வாதத்தோடு மோடி இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேர்தல் முடிவுகள் கட்சிக்கு சாதகமாக அமைந்தன. மோடி 2014 May 26 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். 2015 திரு வாஜ்பாய் அவர்களின் சேவைக்கு மரியாதை செய்யும் வண்ணம் இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பிரதமர் மோடியும் ஜனாதிபதியும் சேர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாயின் இல்லத்துக்கே சென்று வழங்கி வாஜ்பாய்க்கு பெருமை சேர்த்தனர். வாஜ்பாய் 2018 June 11 சிறுநீரக கோளாறுகள் காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் தன் 93 2018 August 16 காலமானார். அவருக்கு முழு அரசு மரியாதையோடு இறுதிச் சடங்குகள் நடந்தேறியது. நல்ல பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், குழந்தை மனம் கொன்ற கவிஞர், தேசியவாதம் மீது நம்பிக்கை கொண்டவர், சிறந்த நாடாளுமன்றவாதி, சமூக செயற்பாட்டாளர் என்று பல முகங்களை கொண்ட அடல் பிகாரி வாஜ்பாய் பெருமைகளின் சிகரமாக விளங்கியவர். பகைவர்களாலும் நேசிக்கப்பட்ட பெருந்தலைவர் என்பதே அவரது சிறப்புகளின் ஹைலைட். அந்த வகையில் அவரை தலைவர்களின் தலைவர் என்று அழைத்தால் தகும். வாழ்க வாஜ்பாயின் புகழ்.